அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக உடனடியாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களை உடனடியாக திறக்கப்பட வேண்டும். வாழ்வாதாரமின்றி இருக்கும் இன்று சுமார் 100,000 மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு நிவாரணம் உடனடியாக சுமார் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் எந்தவித வட்டி கடனும் இல்லாமல் சுமார் 500,000 ரூபாய் தமிழக அரசு உடனடியாக வங்கிகள் மூலம் லோன் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இங்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏனென்றால் தமிழக அரசு, உங்களுக்கே தெரியும், இன்று வழக்கறிஞர் நிலை சுமார் 5 மாதத்துக்கு மேல் வழக்கறிஞர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் டீ வித்தும் மீன் வித்தும் பல இடங்களில் மாஸ்க் வித்தும் அதேபோல் பல தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால் உடனடியாக எந்த ஒரு நிபந்தனையுமின்றி உடனடியாக நீதிமன்றங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சென்னை மற்றும் மதுரை இன்னும் தமிழகம் முழுவதும் நாளை இன்று இங்கு முடித்துவிட்டு புதன்கிழமை கோயம்புத்தூரிலும் 14 வெள்ளிக்கிழமை வேலூரிலும் அடுத்தது 24 பாண்டிச்சேரியிலும் இந்த அறவழி போராட்டம் நடைபெறுகிற கருப்பு கொடி உடன் கூட உடனடியாக இதை இந்த தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் நீதிமன்றங்களை உடனடியாக திறக்கப்படவில்லை என்றால் நாங்கள் தொடர் மற்றும் மறியல் போராட்டங்களை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், இன்னும் தமிழக அரசு கரோனாவை செய்து மத்திய அரசும் சேர்ந்து ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறதே தவிர நம்ம வழக்கறிஞர்களுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை இதை வந்து ஒட்டும் செவிச்சாய்க்கவில்லை. அவர்கள் கொரோனா ஆய்வு என்றும் மத்திய மாநில அரசுக்கு ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு இன்னும் வாழ்வாதாரம் என்று இருக்கும் பொதுமக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை செய்வதை விட்டுவிட்டு கொரோனாவை வச்சு ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்கள் வழக்கறிஞர்களுக்கு உடனடியாக அந்த 10,000 ரூபாய் நீங்கள் போய் 5 மாதம் ஆச்சு, சுமார் 5 மாதம் கோர்ட்டுகள் மூடி கிடக்கிறது. இ ஃபைலிங் முறையில் இந்த வெப்சைட்ல எல்லாமே வெப்சைட்டே இதே கிடையாது. இன்னும் வீடியோ கான்ஃபரன்ஸில் இத்தனை வழக்கறிஞர்கள், 10% வழக்கறிஞர்கள் தான் இன்னும் வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க. உடனடியாக நீதியரசர் அவர்கள், நாங்கள் ஏற்கனவே தலைமை நீதியரசர்களும் மனு கொடுத்துள்ளோம், பாரத பிரதமருக்கும் கொடுத்துள்ளோம், நாங்கள் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். உடனடியாக நீங்கள் கோர்ட்டை திறக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். நேற்று இன்று காலையில் நாமக்கல்லில் உள்ள ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு காவல்துறையினர் பொய்யான புகார் பதிவு செய்துள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு வழக்கர், ஒரு மூதாட்டி வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு புகார் கொடுக்க வந்தால் அந்த புகாருக்கு வந்து இவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் அந்த மூதாட்டி மன்னனைக்கேனோட வந்ததற்கு ஒரு இளம் வழக்கறிஞர் அவர்களுக்கு மீது ஒரு கன்வர்சன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு ஒரு என்ன கொடுத்துரு ஒரு எஃப்ஐஆரில் அவங்களே அந்த வழக்கறிஞரை சேர்த்துள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் இப்போது உடனடியாக நாங்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை ஆணையர் அவர்களிடம் புகார் தெரிவித்துள்ளோம். இப்படியெல்லாம் வழக்கறிஞர்களும் காவல்துறைக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் சத்யசீலன். கேடு 5 மாதமாக நீதிமன்றம் 5 மாதமாக